வணக்கம் நேர்களே ஆதவனின் நேருக்குநேர் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம் இந்த வாரம் ஆதவனுடைய நேருக்குநேர் நிகழ்ச்சியிலே எங்களோடு இணைந்திருக்கின்றார் நாடாளுமன்ற உறுப்பினரும் தமிழரசுக் கட்சியினுடைய தலைவராகவும் இருக்கக்கூடிய திரு மாவை ராஜா அவர்கள் வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் ஐயாவுடன் ஒரு முக்கியமான தருணத்திலே இணைந்திருக்கின்றோம் பல்வேறு அரசியல் சூழ்நிலைகள் அரசியல் பிரச்சினைகள் அல்லது அரசியல் குழப்பங்கள் என்றெல்லாம் சொல்லலாம் இந்த நிலையிலே முதலாவது கேள்வியாக தமிழரசுக் கட்சி இணைந்த கூட்டமைப்பு தமிழ் தேசிய கூட்டமைப்பிலே தற்போது பல்வேறு முரண்பாடுகள் அக முரண்பாடுகள் வழி தெரிய ஆரம்பித்திருக்கின்றது ஏற்கனவே பல ஆண்டுகளாக அது உள்ளே புகைந்து கொண்டிருந்தாலும் அண்மை காலமாக அது வழியே தெரிந்து கொண்டிருக்கின்றது இவையெல்லாம் தமிழ் மக்களுடைய எதிர்பார்ப்புகளை சின்னாபினமாக்கும் வகையிலே இருக்கின்றது இதனால் தமிழ் மக்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு வாக்களிக்கின்றார்கள் என்றால் அந்த ஒற்றுமை அரசியல் அரங்கிலே தமிழர்கள் ஒற்றுமையான ஒரு பிரதிநிதித்துவத்தை அல்லது ஒற்றுமையாய் வெளிப்படுத்த வேண்டும் என்பதற்காக இந்த நிலையிலே தமிழரசுக் கட்சியின் தலைவராக இருக்கக்கூடிய நீங்கள் மூத்த அரசியல்வாதி என்ற வகையில் இந்த நிலை நிலவரத்தை எவ்வாறு பார்க்கின்றீர்கள் ஆம் நீங்கள் மிக நீண்ட கேள்விகளை கேட்டிருக்கின்றீர்கள் ஆரம்பத்தில் சொல்லுகின்ற பொழுது அது குழப்பகரமான நிலைமையில் இப்பொழுது உங்களிடம் கேள்வி என்று சொல்கிறீர்கள் இவைகளை கண்டு நாங்கள் குழம்பி போகாமல் இருப்பது நாங்கள் எதிர்காலத்தில் சிறந்த ஒரு அரசியல் தீர்வை காண்பதற்கும் ஏனைய விடயங்களை அணுகுவதற்கும் மிகவும் முக்கியமான அடிப்படையாக இருக்கும் நாங்கள் அப்படி குழம்பி போகவில்லை எங்களுடைய மக்களும் அப்படி குழம்பி போனவர்களாக இருக்கவில்லை ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் அந்தந்த சந்தர்ப்பத்திலே குறிப்பாக காலங்களிலே எத்தனை குழம்பங்களை குழப்பங்களை ஏற்படுத்திய பொழுதும் அவர்கள் மிகவும் நிதானமாக ஜனாதிபதி தேர்தலிலும் சரி பொது தேர்தலிலும் சரி மிக தெளிவாக அவர்கள் வாக்களித்திருக்கின்றார்கள் ஆனபடியால் யாராவது குழப்புகிறார்கள் என்றாலும் எங்களுடைய மக்கள் குழம்பி போனவர்களாக இல்லை அவர்கள் மிகத்திற சங்கர்ப்பமாக மிக துல்லியமாக தங்களுடைய வாக்குகளை அளித்து வழியை காட்டியிருக்கின்றார்கள் ஒரு ஆணையை கொடுத்திருக்கின்றார்கள் ஒரு ஜனநாயக சூழலில் இவையெல்லாம் இருக்கக்கூடிய விடயங்கள் அது இல்லாமல் இருந்தால் மிக நல்லது ஆனால் கருத்துக்கள் உள்வட்டத்திலே இப்போ க கட்சிக்குள்ளேயே பேசி தீர்க்கப்பட வேண்டிய விடயங்கள் நான் ஒவ்வொருவரை பற்றி நான் தனிப்பட்ட முறையில் இப்பொழுது பெயர் கொடுத்தி சொல்வதற்கு நான் ஆயத்தமாக இல்லை அதைத்தான் நான் இப்பொழுது சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன் நான் அதுக்கு மேல் இப்படியான சந்தர்ப்பங்களில் நான் பெரும் விமர்சனங்களை செய்து கொண்டிருக்க விரும்பவில்லை எங்களுடைய இலக்கை நோக்கி நாங்கள் செல்வதற்கான பணிதான் அவசியமே தவிர ஒவ்வொருவரும் தாம் தாம் விரும்பியவாறு சொற்பிரயோகங்களை த அவிழ்த்து விடுவது இப்பொழுது பொருத்தமானது நிலைமை அல்ல என்றுதான் நான் கருதுகின்றேன் ஆம் நிச்சயமாக உங்களுடைய நிலைப்பாடு உண்மையிலே வரவேற்கத்தக்கது தேவையற்ற முறையிலே சொற்பிரியோகங்களை வெளியிலே அவிழ்த்து விடுவது பொருத்தமானது அல்ல ஆனால் எங்களுடைய கருத்துக்கள் ஒரு ஜனநாயக கட்டமைப்பு என்ற வகையிலே உள்ளுக்குள் பேசப்பட வேண்டியவை விவாதிக்கப்பட வேண்டியவை ஆனால் அவை வெளியே வருகின்ற போதுதான் தேவையற்ற விமர்சனங்களும் தேவையற்ற பிரதிவாதங்களும் ஏற்படுகின்றது மக்களுக்கும் ஒரு ஆதங்கத்தை ஏற்படுத்து நான் சொல்லியிருந்தேன் குழப்பம் என்று நான் மக்களுக்கு குழப்பம் ஏற்பட்டதாக சொல்லவில்லை மக்கள் தெளிவாக இருக்கிறார்கள் தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒற்றுமைக்கு வாக்களிக்க வேண்டும் என்பதிலே ஆனால் அவர்களுக்கு ஒரு ஆதங்கம் இருக்கின்றது அந்த தாங்கள் எதிர்பார்த்த ஒற்றுமையை காண முடியவில்லையே என்று அதற்கு ஒரு விமர்சனம் வைக்கப்படுகின்றதையா தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு பொதுவான ஒரு கொள்கை இல்லாதது தான் இதற்கு காரில் ஒரு ஜாப்பு வடிவிலான ஒரு க உறுப்பினர்களை கையாளக்கூடிய ஒரு கட்டமைப்பு இல்லாதது தான் ஒரு குறைபாடு என்று அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் அதற்கான ஒரு புரிந்துணவு உடன்படிக்கை கச்சா திறப்பதற்காக முன்வைக்கப்பட்டிருக்கின்றது இப்பொழுது அதை பற்றி நாங்கள் அடுத்த வாரத்திலே அதில் இறுதி முடிவெடுப்போம் அது ஒவ்வொரு அரசியல் கட்சியும் கொள்கை இல்லை அல்லது இலக்கில் என்று ஒருவரின் சொல்ல முடியாது அதைவிட அதைவிட மிகவும் முக்கியமாக எல்லோரும் ஆராய்ந்து ஒரு புரிந்துணர்வு அடிப்படையில் செல்வதுதான் மிகச் சரி என்று நாங்கள் ஏற்றுக்கொண்டுதான் சொந்த தேர்தலில் நாங்கள் எல்லோரும் போட்டியிட்டிருக்கின்றோம் அதைவிட கொள்கை என்பது பற்றி குறிப்பிட்டீர்கள் ஒவ்வொரு கட்சிக்கும் இருக்கின்ற கொள்கைகளுக்கு அப்பால் நாங்கள் ஒவ்வொரு தேர்தலிலும் அது பாராளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி ஜனாதிபதி ஜனாதிபதி தேர்தலாக இருந்தாலும் சரி உள்ளூராட்சி மன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி மாகாண சபை தேர்தலாக இருந்தாலும் சரி அதற்கு முன்னால் நாங்கள் எங்களுடைய கட்சிகள் ஒரு தேர்தல் அறிக்கையை நாங்கள் முன்வைக்கின்றோம் அதுதான் எங்களுடைய கொள்கையும் வழிகாட்டிருந்ததும் எதிர்பார்த்து நடவடிக்கை எடுக்க வேண்டிய விடயங்களுமாக அங்கே அமைந்திருக்கின்றன இதை யாரும் மறுக்க முடியாது இந்த விடயத்தில் நாங்கள் மிக கவனமாக நிதானமாக நாங்கள் எவ்வளவு தூரம் மக்களுடைய நம்பிக்கை கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் மிக முக்கியமானது அந்த மக்கள் மீது நாங்கள் விசுவாசம் கொண்டிருக்கிறோம் என்பது மிக முக்கியமானது அந்த ரெண்டிலும் எந்தவிதமான குழப்பமும் இல்லாமல் அவர்கள் எங்கள் மீது வாக்கு அளித்து எங்களை தெரிவு செய்திருக்கிறார்கள் இப்பொழுது மிக முக்கியமாக எங்களுடைய இலக்கு இந்த இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணுவதிலும் ஐநா மனித உரிமை பேர் நிறைவேற்ற நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை நிறைவேற்றுவதிலும் நாங்கள் மிகவும் கவனமாகவும் எல்லோரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டியது அவசியம் இப்பொழுது சிறையில் இருக்கின்ற இளைஞர்கள் நீண்டகாலமாக அவர்கள் குறிப்பாக இந்த ப்ரிவென்ஷன் ஆஃப் டேரரிசம் ஆக்ட் பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கை செய்யப்பட்டிருப்பதுதான் ஆக பிர முக்கியமான பிரச்சனையாக இருக்கின்றது அந்த சட்டத்தின் கீழ் கை செய்யப்படியால் அவருக்கு பிணை வழங்குவதோ அல்லது விடுதலை செய்வதோ இலகுவாக இருக்கவில்லை முதலாவதாக நாங்கள் எல்லோரும் ஒற்றுமைப்பட்டு எப்படி ஜனாதிபதி தேர்தல்கள் மக்கள் சிங்கள மக்களும் தமிழ் மக்களும் ஒன்றுபட்டிருந்தார்களோ அதே போல இந்த பயங்கரவாத தடை தடை சட்டத்தை நீக்குவதற்காக நாம் எல்லாரும் ஒன்றுபட்டு போராட வேண்டியதாக இருக்கின்றோம் ரெண்டாவதாக தமிழ் மக்கள் நோக்கின்ற பிரச்சனைகளில் மிகவும் முக்கியமான விடயங்கள் எங்களுடைய இனப்பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டியது ஒரு சந்தர்ப்பம் வந்திருக்கிறதாக நாங்கள் நினைக்கின்றோம் இன்றைக்கு ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்பது ப பலவிதமான நெருக்கடிகளை உண்டாக்கி வந்திருந்தாலும் இன்றைக்கு ஜனாதிபதி ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை பிரணித்துவப்படுத்துவதாகவும் ரலிவிக்ரம சிங்கா அவர்கள் ஐக்கிய கட்சியை த அவைகளுக்கு பின்னணியில் സന്ദ്രീ ഭട്ടർ നായക്ക இருந்து வேலை செய்வதும் ஒரு முக்கியமான சந்தர்ப்பத்தில் ஒரு ஒரு புதிய அணுகல் முறை இன்றைக்கு உருவாகி வருகின்றது இந்த சந்தர்ப்பம் எங்களுடைய இனப்பிரச்சனை தீர்வுக்கு ஒரு அதி அடிப்படையாக அமைந்து ஒரு இனப்பிரச்சினை தீர்வை காண்பதில் எங்களுக்கு இருக்கிற சந்தர்ப்பத்தை நாங்கள் பயன்படுத்தி கொள்ளுகின்ற ஒற்றுமை எங்களிடம் இருக்க வேண்டும் ஆனப்படியால் நாங்கள் சந்திக்க முடியாதவர்களாக இருப்போமோ அல்லது முரண்பாடுகள் இருக்கிறதாக அப்படி முரண்பாடுகள் இருந்தால் நாங்கள் தீர்வு காண்போம் அது ஒரு தலைமைத்துக்குரிய தலைமைத்துவ தத்துவம் அந்த பலம் இல்லாமல் நாங்கள் இந்த மக்களை வலையாறு முடியாது நிச்சயமாக ஒற்று வேற்றுமையாளர் கருத்து முரண்பாடுகள் களையப்பட்டு ஒற்றுமை என்பது உறுதிப்படுத்தப்பட வேண்டியதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது அதுதான் எங்களுடைய விருப்பமாகவும் இருக்கின்றது அந்த செயல்திட்டம் விரைவுபடுத்தப்பட வேண்டும் இவ்வாறு தான்றுத்தனமான ஒவ்வொரு தனிப்பட்ட கருத்துக்களுக்கு தொடர்ந்து அது நீடிப்பதற்கு கால அவசானம் கொடு கொடுக்கக்கூடாது என்பது வளர்ப்பதன் மூலம் நாங்கள் தங்களுடைய சொந்த அரசியல்களில் நாங்கள் முன்னோக்கு வந்துடலாம் என்று எங்களுடைய மக்களை அனுமதிக்க மாட்டார் நிச்சயமாக அதான் ஒற்றுமை என்பது மட்டுமல்ல ஒரு கொள்கையை தொடர்ந்து கடைப்பிடிப்பது சாத்தியமான விடயங்களை இன்ன கட்சி தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு தான் அதனுடைய தலைமை தான் அதை இப்பொழுது கையாளுவதற்கு பொருத்தமான ஒரு கட்சி என்று மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள் அப்படியானால் ஏன் மிக ஏனைய விடயங்களை சாதாரணமாக விடயங்களில் கேள்வி எழுப்ப வேண்டும் இந்த பிரச்சனையில் நாங்கள் இது அடகினது பிழை என்று சொல்லலாம் அல்லது இப்படி சென்றால் நாங்கள் இன்னும் வெற்றி பெற்றிருக்கலாம் என்று சொல்லலாம் அதை நாங்கள் உள்வாங்கிக் கொண்டு அதற்கு தீர்வு காண வேண்டும் அதுதான் மிகச் சரியானதாக இருக்க முடியும் ஆ நிச்சயமாக மக்களுடைய எதிர்பார்ப்பும் அதாகத்தான் இருக்கின்றது அதை அரசியல் தலைவர்களும் புரிந்து கொள்வார்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய விருப்பமாக இருக்கின்றது இன்னொரு விடயம் ஐயா அரசியல் கைதிகளுடைய தொடர்பிலே சொல்லியிருந்தீர்கள் பொது மன்னிப்பு என்ற விடயம்தான் தமிழ் அரசியல் தரப்பாலே மிகவும் ஆணித்தரமாக பேசப்பட்ட விடயம் ஆனால் அது இல்ல விலகி தற்போது பிணை வழங்கப்பட்டிருக்கிறது என்ன காரணம் அந்த பொது மன்னிப்பு வழங்கப்படாததுக்கு என்ன காரணம் ஐயா அரசாங்கத்தை சேர்ந்தவன் அல்ல இல்ல இல்ல உங்களுக்கு தெரிந்திருக்கு நீங்கள் அதை ஒரு அறிஞரும் அல்ல அவர்கள் இந்த மன்னிப்பு வழங்குவது நாங்கள் மிக தீவிரமாக சொன்னோம் திரு சம்பந்தம் அவர்கள் மிக தீவிரமாக யார் விடத்தில் வாதாடினார் ஆனால் எங்களுடைய முழு இலக்கு இந்த இளைஞர்கள் இந்த வாதாட்டங்களின் காரணமாக சிறைக்குள்ளேயே திருத்தொருந்து விடுக்குவதற்கு நாங்கள் விடக்கூடாது அவர்கள் எப்படியாவது விடுதலை பெற வேண்டும் பொது மன்னிப்பு வழங்குவது அரசாங்கத்தை பொறுத்தவரையில் நாங்கள் அவர்களை வற்புறுத்தி இருக்கின்றோம் அவர்கள் நான் நினைக்கின்றேன் இறுதியாக அவர்கள் ஒரு கருத்தை முன்வைத்தார்கள் நாங்கள் இந்த இளைஞர்கள் எப்படியாவது வெளியே வர வேண்டும் என்று நாங்கள் எண்ணுகிறோம் அவர்களை இந்த பயங்கரவாத சட்டம் இருக்கின்ற காரணத்தினால் அவர்கள் அவர்களை பிணையில் விடுதலை செய்து விடுகிறோம் என்று சொன்னார் அது எங்களுக்கு திருப்தி இல்லாது விட்டாலும் நாங்கள் அதில் அதிகமாக பேசி இருக்கிற நிலைமைகளும் குழப்பாமல் நான் என்னுடைய அறிக்கையிலே தெளிவாக சொன்னேன் நாங்கள் அந்த இளைஞர்கள் போராடு உள்ளே இருந்து போராடுகிறார்கள் அவர்களுக்கு எங்களுடைய ஆதரவை அளித்து நாங்களும் போராட்டங்கள் நடத்த வேண்டும் ஆனால் கிடைத்திருக்க ஒரு சந்தர்ப்பத்தையும் நாங்கள் இழந்து அந்த மக்க உள்ளே இருக்கின்றவர்களுக்கு நாங்கள் ஒரு பாதகத்தை உண்டு பண்ணிவிடக்கூடாது என்ற கருத்தை நான் கவனமாக இல்லாவற்றை உன்னிப்பாக அறிந்ததற்கு பற்றி இருக்கேன் ஆனால் நான் இந்த அரசாங்கம் இத்தனை பேரையும் வெளியே விட்டுவிட்டு முக்கியமான தலைவர்களெலாம் அமைச்சர்களாகியும் பாதுகாப்பிலும் அவர்கள் அரசாங்கத்தில் அடர்த்தப்பட்ட நேரத்தில் இந்த இளைஞர்களை சிறைக்குள்ளே வைத்திருக்குவது மிக படுபாதகமானது ஒன்று இந்த நாட்டிலே இருக்கின்ற பயங்கரவாத தட சட்டம் முற்று நீக்கப்பட வேண்டும் அதில் தான் மிக மிகவும் கூடுதலான சட்ட அதிகாரங்களை இராணுவத்தினருக்கு போலீஸாருக்கு உளவுத்துறையினருக்கு தாங்கள் விரும்பியவாறு ஒரு சந்தேகம் என்ற பெயரில் அவர்களை கை செய்து பயங்கரவாத சட்டச்சத்துக்குள்ளே அவர்கள் வைத்திருப்பதுதான் இப்பொழுது பிரச்சனையாக இருக்கு ஐக்கிய நாடுகள் பிரேரணையில் கூட பயங்கரவாத தடை சட்டம் நீக்கப்பட வேண்டும் என்றும் என்ன ஏதாவது அரசாங்கம் முயற்சிகளை மேற்கொள்கின்றதா அதே நிச்சயமாக அன்றைக்கும் திரு பிரதமர் அவர்களும் அதை இப்போ அங்கே வாக்குறுதி அளித்த திரு மங்கள சமர வீராவும் சட்ட உறுப்பினர்களுக்கு சொன்னார்கள் நாங்கள் அந்த வாக்குறுதி அளித்திருக்கின்றோம் அதை நிறைவேற்ற வேண்டும் அந்த இது சம்பந்த நபர்களுடைய வாதமும் அதுவாகத்தான் இருந்தது நீங்கள் பயங்கரவாத தடை சட்டத்தை பேசிக்கொண்டு ஐநா மனித உரையப்பேரவையில் வாக்குறுதி கொடுத்து அதை நிறை நீக்க வேண்டும் என்று சொன்னதற்கு பிறகு அதே சட்டத்தின் கீழ் இந்த இளைஞர்களை வைத்திருப்பது கைதிகளாக வைத்திருப்பது என்ன நியாயம் என்று கேள்வி எழுப்பினார் அதை ஒத்துக்கொண்டார்கள் ஆமையா உங்களிடம் இன்னொரு விடயத்தை கதைக்க வேண்டும் வடக்கு மாகாண சபை வடக்கு மாகாண சபை அமைக்கப்பட்டு இரண்டு வருடங்கள் பூர்த்தி அடைந்து விட்டது அதனுடைய செயற்பாடுகள் தொடர்பிலே பல்வேறு விமர்சனங்கள் இருக்கின்றது ஒரு பொறுப்புள்ள கட்சியின் அல்லது தமிழரசு கட்சியின் தலைவர் என்ற வகையிலே அந்த செயற்பாடுகளை நீங்கள் எவ்வாறு பார்க்கின்றீர்கள் ஆம் நான் ஒரு விமர்சகராக இருக்க விரும்பவில்லை நீங்கள் விமர்சகராக இருக்க முடியாது நீங்கள் கூற வேண்டிய பொறுப்பு அது மிக சரி நீங்கள் பாவித்த வார்த்தை சரி எனக்கு இருக்கிறது அதுவும் குறிப்பாக நான் அதை பற்றி பெருமையாக குறிப்பிட விரும்பவில்லை கடந்த ரெண்டு ஆண்டுகளிலே எவ்வளவுக்கு இந்த மா மாகாண சபை நிறைவேற்றியிருக்கின்ற எங்களிடம் சண்டைபிடிப்பார்கள் வந்து அதை நான் ஒத்துக்கொள்வேன் ஆனால் நாங்கள் ஒரு முறை நாங்கள் எல்லோரும் சந்தித்து பேசியிருக்கின்றோம் ஆனால் நாங்கள் மிக விரைவில் நாங்கள் அந்த தீர்மானத்தை எடுத்திருக்கின்றோம் முதலமைச்சருடன் நாங்கள் பேச வேண்டும் அவருக்கு சில விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டிய நிலைமை எங்களுக்கு இருக்குது அது ஒரு நீதியரசருக்கு முன்னால் சட்டத்திறனைகள் வாதாடி அந்த வழக்கை நடத்துவதை போன்ற நிலைமை ஏற்படுமான அதை செய்துத்தான் வேண்டும் நாங்கள் எங்களுடைய பிரதிநிதிகள் மிகவும் கவலைந்திருக்கிறார்கள் அந்த சபையில் இருக்கிற நல்ல கற்றவர்கள் இளைஞர்கள் அப்படிப்பட்டவர்கள் அந்த சபையில் இருக்கின்ற பொழுது நாங்கள் மிகவும் அந்த சபையின் நடவடிக்கைகளை இட்டு பலர் கவலைப்படுவதை நாங்கள் உணர்ந்திருக்கின்றோம் ஆனால் அப்படியால் மிக விரைவில் நாங்களும் மாகாண சபை உறுப்பினர்கள் அமைச்சர்கள் எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் கூடி பேசக்கூடிய நாளை இப்பொழுது நாங்கள் எது பொருத்தமான நாளாக இருக்கும் என்றால் அது ஒரு நா ஒரு நாளில் அல்ல எங்களுக்கு ப பல நெருக்கடியான பிரச்சனைகள் இருக்கின்றபடியால் நாங்கள் அந்த இடத்தில் நாங்கள் எல்லோரும் மிகவும் அனுபவப்பட்டவர்கள் ஆற்றல் உள்ளவர்கள் ஆனப்படியால் இதைத்து நாங்கள் இந்த மக்களுக்கு பொறுப்பு கூட வேண்டிய பொறுப்பு எங்களுக்கு இருந்ததென்றாலும் நாங்கள் விரைவில் அதற்கான ஒரு தீர்வை அது முடிவை நாங்கள் எட்ட வேண்டும் அதற்காக நாங்கள் ஒரு நாளை நாங்கள் நிச்சயமாக ஒரு ஒரு வாரம் இல்லை இரு வாரங்களுக்குள் நாங்கள் அந்த நிலைமையில் நாங்கள் ஒரு முடிவு கொண்டு வருவோம் இந்த மக்களுக்கு இந்த மாகாண சபை அதிகாரங்கள் போதாது என்றாலும் அந்த மாகாண சபைக்குள்ளிருந்து வேலை செய்ய வேண்டிய வேலைகள் போதுமானவை இருக்கின்றன அதை நாங்கள் நிச்சயமாக இந்த மாகாண சபையை ஒரு வினைத்திறன் உள்ளதாக மக்களுக்கு அர்ப்பணித்து வேலை செய்யக்கூடிய ஒரு சபையாக மாற்ற வேண்டியதும் அடுத்து மிகவும் அடிப்படையான ஒரு உள்ளூராட்சி மன்ற தேர்தல் வருகிற பொழுது சென்ற காலத்திலே மிகவும் பயங்கரவாதமான சூழ்நிலைகள் வாக்கு வேட்பாளராக நிற்பதுக்கே வர முடியாத காலத்தில் ஏற்பட்ட அந்த சபைகள் மீண்டும் அந்த தேர்தல் வருகின்ற பொழுது சிறந்தவர்களை வினைத்திறன் உள்ளவர்களை நாங்கள் நியமிக்க வேண்டிய பொறுப்பும் இருக்கின்றது அதன்படியால் நாங்கள் இந்த பிரச்சனை எல்லாம் வைத்து இருக்க முடியாது மக்களிடத்திலே மாகாண சபையும் நாங்களும் நம்பிக்கை பெற்றவர்களாக இருக்க வேண்டும் நம்பகம் தன்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் வினைத்திறனோடு நாங்கள் உழைப்பவர்களாக இருக்க வேண்டும் அதபடியால் இந்த பிரச்சனைகள் எல்லாவற்றுக்கும் நாங்கள் 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 ஏற்கனவே எங்களுடைய தலைவர் சம்பந்தன் அவர்களிடத்திலும் நான் இதை பற்றி குறை பேசியிருக்கின்றேன் இந்த பத்திரிகைகள் வர செய்திகள் சில எங்களுடைய உறுப்பினர்கள் தாங்கள் விரும்பியவாறு பேசுகின்ற விடயங்கள் எல்லாம் நாங்கள் மதிப்பிடு எடுத்திருக்கின்றோம் அதை பற்றி நாங்கள் மிக விரைவில் அதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும் வரும் என்று நான் நம்பிக்கை சொல்லுகின்றேன் இன்னொரு விடயம் ஐயா அண்மையிலே அண்மையில் நாடாளுமன்ற தேர்தல் காலத்திலே தலைவர் சம்பந்தன் ஐயா அவர்கள் சொன்ன விடயம் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டுக்குள் அரசியல் தீர்வை பெற்று திறந்து விடுவேன் என்று இன்று ரெண்டாயிரத்தி பதினைந்து முடிவடைகின்ற தருவாயில் இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த புதிய அரசாங்கம் பொறுப்பேற்று ரெண்டு மூன்று மாதங்கள் மூன்றாவது மாதம் ஆரம்பித்து விட்டது இந்த அரசியல் தீர்வு விடயம் தொடர்பில் ஏதாவது ஆரோக்கியமான முன்னகர்வுகள் ஏதாவது நடைபெறுகின்றதா ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு என்று சொன்னதை நான் முன்பு எனக்கு தெரியும் திரு அமிரிங்கம் அவர்களும் அடுத்த தைப்பொங்கலில் நாங்கள் சொந்த நாட்டில் இஸ்வே சொந்த பாராளுமன்றத்தில் சொன்னார்கள் இது ஒரு வரலாற்று ரீதியான வார்த்தை பயன் அது எப்படி என்றால் இஸ்ரேல் நாட்டினுடைய தந்தையாக கருதப்பட்ட ஃபர்கூஷன் அவர்களுடைய தின எல்லாம் அடுத்த எங்களுடைய விழாவுக்கு முன்னர் நாங்கள் இஸ்ரேலே அடைவோம் என்று சொல்லித்தான் அவர் அரசியலை நடத்தி வந்தவர் அதுக்காக அது இங்கேயும் அது பொருத்தமான ஏமாற்ற விரும்பவில்லை ஆனால் இருக்கின்ற சூழ்நிலைகள் ஒரு சர்வதேச சந்தர்ப்பம் எங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிற நேரத்தில் எடுக்கப்படுகின்ற தீர்மானங்களில் மற்றது நான் ஏற்கனவே குறிப்பிடத்தை போல சந்திரிகா பண்டார் நாயக்கா மற்றது ஐக்கிய கட்சியும் சுதந்திர கட்சியும் இன்றைக்கு ஜனாதிபதியாக எங்கள் மக்களால் ஆதரிக்கப்பட்டு ஒரு ஆட்சி மாற்றம் ஏற்பட்டு வாக்களிக்கு அளித்து கொண்டு வரப்பட்ட ஒரு அரசாங்கம் எங்களுடைய கருத்தை பொறுத்தவரையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு முன்னரும் அதற்கு பின்னரும் பொது தேர்தலுக்கு முன்னரும் அதற்கு பின்னரும் அந்த தலைமை தலைமையோடு எங்களுக்கு பேச்சுவார்த்தைகள் நடந்து வந்திருக்கிறது நான் அதை எல்லாவற்றையும் சொல்லவில்லை அதில் எங்களுக்கு சில முன்னேற்றங்கள் இருக்கின்றன இரண்டு கட்சிகளும் நாங்களும் அந்த அந்த ஒரு குழு ஒன்று நியமிக்கப்பட்டு செயல்பட்டு வருகிறது அதை நாங்கள் நிச்சயமாக அந்த நம்பிக்கை இல்லாது விட்டால் நாங்கள் இந்த அரசியலில் வேலை செய்ய முடியாது അത് നമ്പിക്കങ്ങളെവിടെ മക്കളെ മീതി നമ്പിക്കൊണ്ടിരിക്കുക ഒരു തീർന്ന വരവേണ്ടി അവിടെയാണ് സമ്മതം ചെന്ന വിടയാമല്ല ഇത് എങ്ങോടെ മക്കളുടെ എതിർപ്പാപ്പ് அதற்காக எங்களுக்கும் ஒரு நம்பிக்கை இருக்குது சர்வதேச சந்தர்ப்பத்தில் சர்வதேசம் எங்களுக்கு பல வாக்குறுதிகள் எங்களுக்கு தந்திருக்கின்றது அவர்களுடைய தலையிட்டினால் இந்த ஆட்சி மாற்றமே ஏற்பட்டது இந்த ஆட்சி மாற்றத்தையும் சர்வதேச சந்தர்ப்பத்தையும் நாங்கள் மிக தெளிவாக தந்திரோபாயம் அதாவது சர்வதேச சந்தர்ப்பம் எங்களுக்கு அந்த இலக்கை நிறைவேற்ற சந்தர்ப்பம் வரும் என்று நான் உங்களுக்கு நம்பிக்கையோடு வைக்க விரும்புகிறேன் நம்பிக்கை நாங்கள் இழக்காமல் இருப்பது எங்களுடைய இலக்கை அடைவதற்கு அத்திவாரமானது முக்கியமான சர்வதேசம் ஒரு உறுதிமொழியை வழங்கி இருக்கின்றது பல நாடுகள் இந்த பிரச்சனைக்கு ஒரு கௌரவமான அரசியல் தீர்வை பெற்றுத் தருவதற்கு தாங்கள் துணை நிற்போம் என்று ஐநா மனித பேரவையில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தில் இனப்பிரச்சனை தீர்க்கப்பட வேண்டும் என்பது முக்கியமான ஒரு சரத்தாக இருக்கின்றது கிட்டத்தட்ட ஏகமனதாக இந்த அரசாங்கம் ஒத்துக்கொண்டு இந்த நாட்டு முழுவதுமே நாற்பத்தேழு நாடுகள் ஐக்கிய நாடுகள் மனித உரிமைகள் இறுதி திருத்த சட்டத்தை சரியான முறையில் சகல மாணவ மாகாணங்களுக்கும் அமுல்படுத்தப்பட வேண்டும் என்பதுதான் குறிப்பிடப்பட்ட எழுத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது எனக்கு தெரியாது அந்த தொடர்பில் சர்வதேச அல்ல ஒரு இனப்பிரச்சனை தீர்வு தீர்க்கப்பட வேண்டும் ஒரு இனப்பிரச்சனைக்கு தீர்வு காணப்பட வேண்டும் இந்த குற்றவியல் பிரேரணை அதாவது இந்த போர்க்குற்றங்கள் தொடர்பான விசாரணைகளில் உண்மைகள் கண்டறியப்பட்டு அதன் அடிப்படையில் ஒரு அரசியல் தீர்வு காணப்பட வேண்டும் என்பதுதான் சரியான வாசகம் பதிமூன்றாவது திட்டச்சட்டத்தை நாங்கள் ஒரு பொழுதும் அரசியல் தீர்வு தீர்வு குறித்து நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நீங்கள் சொன்ன மாதிரி அது அப்படியாக முழுமையாக அமைந்து விடவில்லை ஒரு அரசியல் தான் அவர்கள் சட்டம் முழுமையாக அந்தந்த மாகாணங்களுக்கு வழங்கப்பட்டு அப்படி அப்படி சொல்வதன் மூலம் அரசியல் தீர்வுக்கான அடித்தளத்தை கொண்டது என்று நாங்கள் ஒரு காலம் ஏற்றுக்கொள்ளவில்லை அது நாங்களும் அவர்களும் அந்த அதுக்கான விளக்கங்கள் இப்பொழுது இந்த திருக்குறளுக்கு கிட்டத்தட்ட அறுபத்தேழு பேர் விளக்கம் அளித்திருக்கிறார்கள் அதேபோல் ஒரு வார்த்தைக்கும் ஒரு தீர்மானத்துக்கும் பலவிதமான விமர்சனங்களை கொண்டிருக்கலாம் ஆனால் அதை பற்றி நான் இப்பொழுது அதிகமாக சொல்லவில்லை நான் ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லியிருக்க விரும்புகின்றேன் திரு மைத்ரிபால ஸ்ரீசேனா ஒரு கருத்தை முன்வைத் தேர் தேர்தல் காலத்திலும் நான் இந்த தேர்தலில் நிற்பேன் என்று மஹிந்த ராஜபாஷாவுக்கு தெரிந்திருந்தால் நான் இப்பொழுது மண்ணுக்குள் தான் இருப்பேன் என்று இறுதி வரைக்கும் அவர்தான் வேட்பாளராக இருப்பார் என்று தெரியாமல் இருந்தது அந்த இரகசியம் எப்படி காப்பாற்றப்பட்டது என்பதுதான் மிக முக்கியமானது அப்படி நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் செயல்பட வேண்டும் என்பதை நான் பற்ற விரும்பு சில விடயங்களை வெளிப்படையாக சொல்வோமாக இருந்தால் இலக்கை அடைய முடியாமல் போய்விடும் என்பதுதான் ஆனால் பதிமூன்றாவது சட்டம் எங்களுடைய அரசு தீர்வுக்கு எந்த வகையிலும் ஏற்புடையதோ அல்லது அது தீர்வோ இருக்க முடியாது தீர்வாகவும் இருக்க முடியாது ஆனால் பலவிதமான நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் அந்த விஷய அந்த பேச்சுக்கள் இப்பொழுது இடம்பெற்றிருக்கின்றன மிக நான் இப்பொழுது அடையாளம் காட்ட வேண்டியதில்லை மிகவும் ஆக்கப்பூர்வமான கருத்துகள் பரிமாறப்பட்டு வருகின்றன சந்திரயாபாண்டா நாயக்காவனாலே தொண்ணூற்றி ஐந்தாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் மூன்றாம் தேதி வைக்கப்பட்ட பிரேரணைகள் அடுத்தது எக்ஸ்பர்ட் காமிட்டி என்கின்ற எக்ஸ்பர்ட் ரெக்கமெண்டேஷன் ஏபிஆர்சியில் வைக்கப்பட்ட பிரேரணைகள் இவைகளை அடிப்படையாக கொள்ளலாம் என்பதுதான் அது பதிமூன்றாவது சட்டமல்ல ஒரு இந்த அது ஒற்றையாட்சியே இல்லாமல் செய்கின்ற ரெண்டாயிரம் ஆண்டு அது பல குறைக்கப்பட்ட சந்தர்ப்பம் ஆனால் ஒரு முழுமையான பிரேரணை திரு நீலந்திரிச்செல்லாம் அவர்களும் பிடி அவர்களும் ஒரு கட்சியையும் தயாரித்ததிலே மிக தெளிவாக ஒற்றையாட்சி ஒழிக்கப்பட்டு அந்த இடத்தில் ஒரு பிராந்தியங்களின் ஒன்றியம் த யூனியன் ஆஃப் ரீஜன் என்ற வார்த்தைகள் முதன்மையாக பார்க்கப்பட்டது த கிளியர் டிவிஷன் ஆஃப் கொங்கரலிஸ்ட் இருக்காது வடக்கு கிழக்கு இணைந்த மாகாணத்தில் அந்த அரசு பொதுப்பட்டியல் இருக்குது ஏ அதுதான் கொங்கரல் சரி சரி அதுதான் அந்த பிரச்சனைக்குரிய அம்சங்களாக இருப்பது அப்படி மற்றது முஸ்லீம்களுக்கும் ஒரு அழகை ஏற்படுத்துவதன் மூலம் வடக்கு கிழக்கு இணைந்தவாறும் முஸ்லிங்களுடைய அரசியல் அவகாசிகளை நிறைவேற்றக்கூடியவாகவும் அதில் குறைபாடுகள் ஒன்றிலும் நாங்கள் நகை அணுகிற பொழுது கூட அது வெறும் இருந்தால் நாங்கள் களத்திலேயோ கையிலோ போட்டுக்கொண்டு தெரியுவதில்லை அதிலும் சில வேலைகளில் சில குறைபாடுகளாவது தாமரம் செம்பு கலக்கு தொகைத்தான் இருக்கின்றது அதையெல்லாம் அதுதான் தங்கம் என்று ஆரம்ப ஆதாரினால்தான் அது பிள்ளையாக இருக்க முடியும் கனபடியால் அதுபோலத்தான் எந்த தீர்மானத்திலும் சில விவாதங்கள் வேர்சனங்கள் இருக்கக்கூடிய அம்சங்கள் இருக்கும் அது உலகத்திலே இப்போ இந்திய அரசியலமைப்பு எடுத்து பார்த்தாலும் சரி இலங்கை அரசியலமைப்பை பார்த்தாலும் சரி எத்தனையோ முறை திருத்தப்படுகின்ற அளவுக்கு அந்த அமைப்புகள் உருவாகி வருகின்றன இம்முறை அந்த அரசியலமைப்பு சவி ஒன்றை உருவாக்கி அதுவும் நாங்கள் பல கேள்வி எழுப்பியிருக்கின்றோம் இனவாதிகளாக இருப்பவர்கள் கலந்து கொள்ளும் அப்படி ஒரு சபையிலே இந்த தீர்மானம் வெற்றி பெற முடியாது மறுபடியால் பிரதானமான கட்சிகளும் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பும் இணங்கக்கூடிய ஒரு தீர்மானத்தில் நாங்கள் வந்து அந்த பிரேரணியை ஆளுங்கட்சியும் தமிழ் தேசிய கூட்டமைப்பும் ஒற்றுமையாக அங்கே முன்வைக்கக்கூடிய சந்தர்ப்பம் தான் வென்று எடுப்பதற்குரிய அடிப்படையாக இருக்கும் என்று நாங்கள் வாதிட்டிருக்கின்றோம் அதில் உடன்பாடு காணப்படுகிறது சரி ஆம் கடந்த காலங்களிலே உங்களுக்கு தெரியும் க பல விடயங்கள் இவ்வாறு எங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனால் எவையுமே இதுவரையில் எங்களுக்கு கிடைத்ததில்லை ஆனால் இந்த முறை ஒரு சர்வதேச அழுத்தம் ஒன்று இருக்கின்றது தற்போது பிரேரணை வெளியிடப்பட்டிருக்கின்றது உள்நாட்டு விசாரணை அது அதில் பல குளர்பாடிகள் இருக்கின்ற கலப்பு நீதிமன்றம் உள்நாட்டு பொறுமுறை என்று பல விடயங்கள் இருந்தாலும் இன்னும் பதினெட்டு மாதங்களிலே அது தொடர்பான அறிக்கையை ஐக்கிய நாடுகள் சபையிலே சமர்ப்பிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது அந்த இடைப்பட்ட காலப்பகுதியை தமிழர் தரப்பு எவ்வாறு பயன்படுத்தப் போகின்றது என்பதிலே தான் சரியாக மிகச்சரியாக சொன்னீர்கள் இந்த இன்றைக்கு முக மிக முக்கியமாக சென்ற ஆட்சி காலத்திலே இந்த குற்றவியல் பிர அதாவது போர்க்குற்ற பிரேரணை அது எங்களுடன் தான் தேசிய கூட்டமைப்புடன் தான் அமெரிக்க ராஜாங்க அமைச்சு கிட்டத்தட்ட மூன்று நாட்கள் ரெண்டாயிரத்தி பதினாம் ஆண்டு அக்டோபர் மாதம் தொடக்கம் எங்களிடம் பேசி அந்த பிரஜனை உருவாக்கப்பட்டது ஆனால் அதில் மிகவும் கவனமான பிரச்சனை என்றால் அமெரிக்கா போன்ற நாடு அந்த பிரயணையை முன்னெடுக்காது விட்டால் நாங்கள் அந்த பிரேனையை சபையில் நிறைவிட்டிருக்க முடியாது அடுத்தது ஒவ்வொரு நாடும் தங்களுடைய நலன்களை மையமாக கொண்டு தான் இந்த பிரயணைக்கு ஆதரவு அளிக்கிறது அதனாலே பல திருத்தங்கள் செய்ய வேண்டியிருந்தது ஒரு ச விசாரணை நடைபெற்று அதன் அடிப்படையில் பரிந்துரைகள் செய்யப்பட்டு அந்த பரிந்துரையில் ஒன்று தான் ஒரு அங்கம்தான் இந்த ஹைப்ரிட் கோர்ட் என்பது இந்த நாடு ரோம் சாசனத்திலே கையெழுத்திராத காரணத்தினால் இலங்கை அரசாங்கம் அவர்கள் மீது வற்புறுத்தி திணித்து செயல்பட முடியாது அப்படி எந்த நாட்டிலும் நடக்கக்கூடியதாக இருக்காது இந்த சர்வதேச விசாரணை என்றாலும் கூட இந்த நாட்டுக்குள் தான் விசாரிக்கப்பட வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றன குற்றம் அளித்தவர்களும் இங்கேதான் இருக்கார்கள் சாட்சியம் சொல்ல வேண்டியவர்களும் இன்னும் அதிகமாக இங்கேதான் இருக்கின்றார்கள் மனித பேரவையினுடைய ஒரு அங்கம் இங்கே செயல்பட இருக்கின்றது அதன் மூலமாக நிறைவேற்றுவதற்கான நினைக்கின்றேன் தான் விசாரிக்கப்பட வேண்டும் என்ற சர்வதேச நீதிமன்றத்திலே விசாரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அது பாதுகாப்பு சபையினுடைய அங்கீகாரம் பெற வேண்டும் அதுக்கு சாத்தியம் சீனா ரஷ்யா போன்ற நாடுகள் மரதரப்பிலே இருக்கின்ற நிலையிலே சாத்தியம் இல்லாத சூழ்நிலையிலே சாத்தியம் இப்பொழுது இந்த பிரேணைக்கு ஏகமனதான தீர்மானம் வந்ததே அது மிகவும் சாத்தியமான ஒரு விடயமாக இருந்தது எதுவும் சாத்தியமில்லை என்பதற்கு முன்னால் சர்வதேசத்தினுடைய நடைமுறைகளில் நாங்கள் மிக கவனமாக கையாள வேண்டும் நடைமுறைகளை அப்பொழுதான் அவர்களோடு சேர்ந்து நாங்கள் பயணிக்கலாம் அப்படி செய்தபடியால் தான் சர்வதேசத்தோடு சேர்ந்து பயணிக்கலாம் என்று சொல்வதை விட சர்வதேச நிகழ்ச்சி நிரலை எங்களுக்கு சார்பாக பயன்படுத்திக் கொள்ளச்சரி மிகச்சரி நான் நீங்கள் சொல்லுவோம் அவர்கள் தங்களுடைய நிகழ்ச்சி நிரலுடன் செல்கிறார்கள் அதிலே நாங்கள் போவோம் என்றால் நாங்கள் அடிபட்டு விடுவோம் முக்கியமாக முக்கியமாக இன்றைக்கு எங்களுடைய இன பிரச்சனை இப்ப சிரியா பிரச்சனையை பார்த்துவது அது மிகவும் பெரிதாக வந்து விட்டது உலகத்தினுடைய எங்களுடைய சந்தர்ப்பம் சர்வதேச சந்தர்ப்பம் எப்பொழுதும் ஒரே மாதிரி இருக்க முடியாது இருப்பதில்லை அது தெளிவாக நான் அதை பற்றி இப்பொழுது எங்கள் பேச வேண்டும் இந்த இந்துமா சமுத்திர பிராந்தியத்திலே சீனாவினுடைய செல்வாக்கு பெருகி வருவது அதற்கு ராஜபக்ச அரசாங்கம் கொடுத்த ஆதரவு அவர்கள்தான் இங்கே அவர்களுக்கு அந்த சந்தர்ப்பத்தை வழங்குகிறார் என்பதுதான் இந்த நாட்டிலே மிக முக்கியமான ராஜதந்திர பிரச்சனையாக யுத்த தந்திரோபாய பிரச்சனைகளாக இருப்பதை நாங்கள் எங்களுக்கு சாதகமாக்கிக் கொள்ள வேண்டும் அதனுடைய அடிப்படையில் தான் இந்த ஆட்சி மாற்றமே ஏற்பட்டிருக்கின்றது இதை நாங்கள் எங்களுடைய மக்கள் எங்களுக்கு அப்பால் இப்படி நாங்கள் பேசுகின்ற விளக்கம்தே இல்லாமல் அவர்கள் நாங்கள் பேசியோ அல்லது அவர்கள் தாங்களாக தீர்மானித்தோ என்பதில் அவர்கள் மிக தெளிவாக சர்வதேச சந்தர்ப்பம் ஒன்றை மிகச்சரியாக ஆட்சியை மாற்றி இருக்கின்றார்கள் நிச்சயமாக அதை நாங்கள் கவனமாக கையாளவே ஆமாம் நிச்சயமாக நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களே மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் சந்தர்ப்பத்தை சரிவர பயன்படுத்த வேண்டும் இப்பொழுது நடைபெறுகின்ற சர்வதேச ராஜதந்திர அரசியல் நகர்வுகளை சரியான முறையிலே பயன்படுத்தி எங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஒரு தகுந்த தீர்வை பெற வேண்டும் இருக்கின்ற ஒரே ஒரு வழி அதுதான் என்பதிலே மக்கள் தெளிவாக இருக்கின்றார்கள் இந்த காலகட்டத்திலே தான் அதாவது நாங்கள் முக்கியமான கட்டத்திலே இருந்து கொண்டிருக்கின்றோம் இந்த காலகட்டத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்பு மக்கள் எதிர்பார்த்திருக்கின்ற தமிழ் தேசிய கூட்டமைப்புக்குள்ளே முரண்பாடுகள் தோன்றுவதை அவர்கள் விரும்பவில்லை அவத்த விடயத்தில் நீங்கள் விரைந்து செயற்பட்டு இப்போது ஏற்பட்ட இருக்கின்ற நிலைகள் அல்லது வார்த்தை பிரயோகங்களுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது நிகழ்ச்சியை நிறைவு செய்து கொள்கின்ற நேரம் நெருங்கிக் கொள்கின்ற பொறுப்பை நாங்கள் ஏற்று மக்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றவாறும் தீர்ப்புகளுக்கு ஏற்றவாறும் எங்களுடைய அரசியல் தேர்தல் காலத்திலே முன்வைத்த தேர்தல் அறிக்கையின் அடிப்படையிலும் நாங்கள் செயல்படுவதை நான் உறுதியோடு ஒப்புக்கொண்டு அதை நாங்கள் நடைமுறை கொண்டு வர வேண்டும் என்று நான் உங்களுக்கும் நான் குறிப்பிட்டு நான் விடைபெறுகின்றேன் மிக நன்றி